inside my own world of make-believe. Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யா. திஸ் இஸ் நவீன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா த கேடிஎம் அட்வென்ச்சர் 250. ஸோ கரெக்டாக அது நம்ம புக் பண்ணுற நேரம் பார்த்து நமக்கு தேவையான எல்லா வண்டியும் வந்து கிடைக்குது. ஸோ அட்வென்ச்சர் 250 கேடிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான பிஸ்னஸில் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ 390 லான்ச் பண்ணாங்க. ஸோ ப்ரைஸ் இஸ் டூ ஹை, ரொம்ப ப்ரைஸ் வந்து ஹையராக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து லான்ச் பண்ணாங்க. செம்ம டப் காம்படிஷன். ஸோ காம்படிஷன் பார்க்கும்போது ஹிமாலயன் அண்ட் பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் 310. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டஃப் காம்படிஷன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த 250 பீட் பண்ணுமா, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்துலாம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீட்டெயில்டான ரைடிங் ரிவ்யூ அதான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அட்வென்ச்சர் 250 வாங்கலாம் தான், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க, லெட்ஸ் கோ இன்டு ரைடிங் ரிவ்யூ. வாங்க, யூஸ் போகலாம். ஸோ அட்வென்ச்சர் 250 வித் கம்ஸ் வித் அலாய் வீல்ஸ். ஸோ அலாய் வீல்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஆப்ஷன் தான். ஸோ பஞ்சரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆகாது, டியூப்லெஸ் டயர்ஸ். ஸோ ரஃப் ஆஃப்ரோடிங்க்கு வந்து கொஞ்சம் வந்து செட் ஆகாது, ஸ்போக்ஸ் இஸ் பெட்டர். ஸோ டேங்க் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு 14.5 லிட்டர்ஸ் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெட்டரான ஒரு ப்ரீமியம் பிளாஸ்டிக்கில் வந்து கேடிஎம் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் வந்து சார்ஜிங் சாக்கெட் தான், யா சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுக்குறாங்க. இட்ஸ் மேண்டேட்டரி ஃபார் டூரிங் பைக், கண்டிப்பாக வந்து டூரிங் பைக்கில் ஒரு சார்ஜிங் சாக்கெட் வந்து இருக்கணும். ஸோ ஆசம். மற்றபடி வந்து வண்டி வந்து வேற லெவலில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஓட்டி பார்க்கணும் போல இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு அட்வென்ச்சர் 250 வந்து ட்ரை பண்ண போகிறேன். லெட்ஸ் கோ இன்டு ரைடிங் ரிவ்யூ. ஸோ கைஸ், நம்ம இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சிப்ளிங் ஆஃப் 390 அட்வென்ச்சர் வந்துருக்கு. ஸோ தட் இஸ் 250. ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல வேண்டியதுனா ஏண்டா சுற்றி வளர்த்து பேச அப்படின்னு கேட்பீங்க. ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது 390 தான், ஜஸ்ட் அந்த 250 ஸ்டிக்கரிங் அண்ட் ஃப்ரண்ட் அந்த சிக்ஸ் பேக் 390 இருக்குது. அந்த சிக்ஸ் பேக் எல்இடி லைட் போட்டும் வந்து மிஸ்ஸிங் ஓகேங்களா. ஸோ காஸ்ட் கட்டிங் பண்ணோன்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அது வந்து மிஸ்ஸிங். ஸோ சம் எலக்ட்ரானிக்ஸ் லைக் குவிக் ஷிஃப்டர் அதெல்லாம் வந்து மிஸ்ஸிங் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா சேம் லைக் அட்வென்ச்சர் 390. ஸோ நம்மளோட பைக் அப்கிரேடில் 250 வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷனாக வந்து வச்சுருக்கேன். ஸோ சேம் யூஎஸ்டி ஃபோக்ஸ், சேம் மோனோஷாக், சேம் டிசைன், சேம் சேசிஸ், எவ்ரி திங் சேம் 390 மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ ஏறிடுவோம், ஏறி உக்காந்துருவோம். ஸோ என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா 6'2". ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 லெக்ஸுமே வந்து கீழே வந்து நல்லாவே வந்து ரெஸ்ட் ஆகுது. ஸோ மிரர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ கைஸ், அட் லாஸ்ட் நமக்கு வந்து அட்வென்ச்சர் 250 ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. ஸோ அட்வென்ச்சர் 390 வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஎஃப்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 250 வந்து ஜஸ்ட் ஒரு எல்சிடி தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் டாப்லோட எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருக்கு. சுவிட்ச் குவாலிட்டிஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது. ஸோ சீட் கம்ஃபர்ட் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் ஷார்ட்டர் ரேடியஸ் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த பைக் எடுக்கும்போது நானே வந்து 6'2" ஹைட்டு, கொஞ்சம் கால் தூக்கி போடும்போது சைடில் வந்து பிடிச்சிக்கிச்சு. ஸோ ஒரு 5'6" 5'7" அபோவ் இருந்தால் இருங்க, அது கீழெல்லாம் இருந்தால் இந்த பைக் வந்து தயவு செய்து சூஸ் பண்ணாதீங்க. ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஒரு ஓட்டும் போது ஒரு ஹியூஜ் பைக் ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீலே வந்து கொடுக்கல. அது பார்க்கும்போது தான் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஓட்டும் போது வந்து குழந்த மாதிரி வண்டி வேறு லெவலு. ரோட் ப்ரெசன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. நீங்கள் மற்ற பைக்கெலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பைக் மாதிரி தெரியும், இந்த பைக்கில் வந்து உக்காந்து போகிறப்ப அதுக்கு ரோட் ப்ரெசன்ஸு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இன்ஜின் பார்க்கும்போது டியூக் 250 இருக்க சேம் இன்ஜின் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்குது. இன்ஜினை பற்றி கேடிஎம்ல குறை சொல்லணுமா சொல்லுங்கள், வேறு லெவலில் கொடுப்பாங்க இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்லாம். ஸோ வெயிட்னு பார்க்கும்போது 177 kgs. ஸோ வெயிட் வந்து ரொம்ப அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை, ஒரு கரெக்டான வெயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க வெயிட்டு. ஸோ விங்ஷீல்டு பார்க்கும்போது ஒரு லார்ஜான விங்ஷீல்டு. ஸோ டியூக் 390 இருக்குது அதே விங்ஷீல்டு வித் ஜிபிஎஸ் மவுண்ட்டு. ஸோ அந்த விங்ஷீல்டுன்னு பார்க்கும்போது ஒரு 90 to 100 to 105 வரைக்கும் நமக்கு விண்ட் பிளாஸ்ட்டை வந்து நல்லா ஈஸியாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அட்ஜஸ்டபிள் தான் நினைக்கிறேன் இந்த விங்ஷீல்டும், 390 வந்து அட்ஜஸ்டபிள் தான். ஸோ ஜிபிஎஸ் மவுண்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். ஜிபிஎஸ் மவுண்ட் எடுத்துருவாங்களோ நான் பார்த்தேன் 250 வரப்போ ப்ரைஸ் கட்டிங்கில். ஸோ அது எதுவுமே வந்து பண்ணல, இன்ஜின் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. இன்ஜின் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மட்டும் தான் வந்து மாற்றிருக்காங்க, மற்றபடி வந்து சேம் 390 தான் ஓகேங்களா. ஸோ கிளச் ஆக்சிஸ் பார்க்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்லிப்பர் கிளச் இருக்குது அண்ட் கியர் பாக்ஸ் இஸ் ஸ்மூத், 6-speed கியர் பாக்ஸ் ரொம்ப ஸ்மூத்து. ஸோ சில பைக்லாம் ஓட்டியிருக்கேன் அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கிளங்கியாக இருக்கும் கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு, ஆனால் அட்வென்ச்சர் 250 அது போல் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்டிங்கு. இனிஷியல் ஆக்சலரேஷன் வேறு லெவலுங்க, ஆக்சலரேஷனில் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க கேடிஎம். ஆக்சலரேஷன் பார்த்தோன்னா கேடிஎம் எப்பவுமே வந்து டாப் நச்சாக பண்ணுவாங்க, அதே தான் இந்த பைக்லேயும் பண்ணியிருக்காங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைலேஜ், மைலேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 25 to 30 கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே வந்து கிடைக்க சான்சஸே இல்லை. ஸோ ஃபியூல் டேங்க்னு பார்க்கும்போது 14.5 liters வந்து ஃபியூல் டேங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான பிளாஸ்டிக்லேயே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸலண்ட் குவாலிட்டி தான். ஃபியூல் டேங்க் பொறுத்தவரையும் நல்ல ஒரு லாங் ரேஞ்ச் தான், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 350 to 400 வந்து கிடைக்கும், பேஸ் டிபெண்டிங் அப்பான் யுவர் டிரைவிங் ஸ்டைல். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து டிராஃபிக்கில் இருக்கும், ஸோ வெயிட்டிங் ஃபார் த க்ரீன் சிக்னல். ஸோ க்ரீன் சிக்னல் போட்ட உடனே லெட்ஸ் வி செக் அவுட் தி இனிஷியல் ஆக்சலரேஷன் ஆஃப் கேடிஎம் அட்வென்ச்சர் 250. ஸோ ரொம்ப வெயிட்டாக இருக்கேன். கேடிஎம் பொறுத்தவரையும் இனிஷியல் ஆக்சலரேஷன் வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து க்ரீன் சிக்னல் வெயிட் பண்ணுங்க. வா வா வா, க்ரீன் சிக்னல், லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ லெட்ஸ் கோ பேபி, லெட்ஸ் லெட்ஸ் கோ. இனிஷியல் ஆக்சலரேஷன் வா வா வா, எக்ஸலண்ட், சான்ஸே இல்லைங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பைக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் நேக்கர் பைக்கானது இல்லை, இனிஷியல் ஆக்சலரேஷன் டாப் நாச், வண்டி வந்து டாப் நாச்னு சொல்லணும். இதில் இருக்க செக்மெண்ட் எல்லாம் வந்து அசால்ட்டாக பீட் பண்ண நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கர் கிளைமிங் பார்க்கும்போது நீங்கள் அசால்ட்டாக வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சிட்டி ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அசால்ட் நீங்கள் கியர் டவுன் பண்ணணும், ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணணும் இல்லை, நீங்கள் அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். சிட்டி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேறு லெவலு. சஸ்பென்ஷன் பார்க்கும்போது 43mm WP Apex அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, நல்ல ஒரு ப்ரீமியம் கம்ஃபர்ட்டு. அண்ட் ரியர் சஸ்பென்ஷன் பார்க்கும்போது WP Apex மோனோ சாக் சஸ்பென்ஷன், அதுவும் ஒரு எக்ஸலண்டான ஒரு சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட். டேர்னிங் ரேடியஸ் பார்க்கும்போது யா லெட்ஸ் வி சி த டேர்னிங் ரேடியஸ், யா இட்ஸ் பெட்டர் டேர்னிங் ரேடியஸ் ஃபார் அன் அட்வென்ச்சர் பைக், நல்ல ஒரு டேர்னிங் ரேடியஸு. ஸோ இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருவோம், 248cc. பவர்னு பார்க்கும்போது சேம் டியூக் 250 பவர் அண்ட் டார்க் தான், 30 PS பவர் அட் 9000 RPM அண்ட் டார்க்னு பார்க்கும்போது 24 Nm டார்க் அட் 7500 RPM. ஸோ சிட்டியில் முன்னோர் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஏன்னா நான் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட், ஸோ எனக்கு வந்து ஈஸியாக முன்னோர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஓட்ட ஓட்ட வந்து சிட்டி முன்னோர்பட்டி வந்து ஈஸியாகிடும். ஸோ ஓகே கேஸ், லெட்ஸ் வி டாக் அபவுட் ஹீட்டிங் இஷ்யூஸ். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸ் தான் வந்து மெயின், கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து லைட்டாக வந்து ஃபில்ட் ஆகும். வேணா நீங்கள் நெக் டு நெக் சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறப்ப ஹீட்டிங் இஷ்யூஸ் வந்து லைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ ஹீட்டிங் இஷ்யூஸை வந்து அவாய்ட் பண்ணுறது, கேடிஎம் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு லார்ஜ் ஒரு ரேடியேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, லிக்விட் கூல் ரேடியேட்டர். பட் ஸ்லைட்லி தான் வந்து ஹீட் வந்து உங்களுக்கு சிட்டியில் வந்து ஃபீல் ஆகும். வென் யூ டச் த ஹைவேஸ் தேர் இஸ் நோ ஹீட்டிங் இஷ்யூஸ், நீங்கள் ஹைவேஸ் லைட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது, இப்போ கூட நான் தொட்டு பாரு லைட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது. நீங்கள் ஹைவேஸ் டச் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் நத்திங் ஏ மேட்டர். ஸோ நெக் டு நெக் டிராஃபிக்கில் கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும், ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டெஸ்டைட் பைக் வரையுது, நிறைய பேர் வந்து டெஸ்டைட் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா எல்லாருமே வந்து ரொம்ப ரேஷாக தான் ஓட்டுவாங்க. ஸோ டெஸ்டட் பைக்கில் வந்து கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எஸ் ஓவர் டேக்கிங் பார்க்கும்போது இந்த பைக்கில் வந்து அசால்ட் அசால்ட்டாக நீங்கள் ஓவர் டேக்கிங் பண்ணலாம். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து டாப் நாச்சு, ஃப்ரண்ட்டில் வந்து 320mm டிஸ்க் சைஸு, பைப்ரேக் கேலிபர்ஸ், ரியரில் வந்து 230mm பிரேக்கிங்லாம் வந்து எக்ஸலண்டாக இருக்குது. ஸோ டியூல் சேனல் ஏபிஎஸ் அண்ட் சூப்பர் மோட்டோ மோட் இருக்குது. ஸோ ரியர் பிரேக்ஸை மட்டும் நீங்கள் வந்து ஆஃப் ரோடிங் போகிறப்ப ஃபன்னுக்காக வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம், வேறு லெவலில் பண்ணி. கேடிஎம் வந்து ரியலி டிட் அ குட் ஜாப் டு செட்டில் டவுன் டியர் காம்படிட்டர்ஸு. ஸோ வேறு லெவலில் பண்ணிக்கலாம். 390 லான்ச் பண்ணாங்க, ஸோ அது மட்டும் 390 நிற்காமல் 250 லான்ச் பண்ணாங்க. ஸோ செம்ம டஃப்பு, ஹிமாலயனுக்கும் எக்ஸ்பல்ஸ் ஆகட்டும் அண்ட் BMW GS 310 வந்து வேறு லெவல் டஃப் காம்படிஷனு. ஸோ வேறு லெவலுக்கு பிரேக்கிங் பற்றினா நான் எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 70% ஆஃப் த பிரேக் யூஸ் பண்ணுவேன், ரியலில் வந்து 30% ஆஃப் த பிரேக் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்ல ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், நல்ல ஒரு இனிஷியல் பைட் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இல்லாமல் இனிஷியல் பைட்டே வந்து ரொம்ப ஒரு குயிக்கான ரெஸ்பான்சிவாக இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இப்போ நம்ம ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங் வந்து பண்ணி பார்ப்போம் இது எப்படி இருக்குன்ட்டு. நம்ம லைட்டாக வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க ரோட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து டயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆசம் ஆசம் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். டயர்ஸு டயர்ஸும் பார்க்கும்போது MRF மோ கிரிப் மீட்டியா டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 100x19 19 inch அண்ட் ரியரில் வந்து 130x80 17 inch, போத் ஆர் அலாய்ஸ் அண்ட் டியூப்லெஸ். ஸோ ஆஃப் ரோடிங் பொறுத்தவரையும் மெயினே வந்து கிரிப்பு தான். ஸோ கரடு முரடான பாதையில் போகிறப்ப நமக்கு டயர்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் ஆஃபர் பண்ணுறதே. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு டயர்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ பில் குவாலிட்டி பார்க்கும்போது நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. ஸோ பைக்கோட பில் குவாலிட்டி ரொம்ப ஆசமாக இருக்குது அண்ட் ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டர்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுந்து நின்றுட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணுறப்ப கூட ஃபுட் பேக்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் வந்து பண்ணியிருக்காங்க. டேர்னிங் ரேடியஸ்னு பார்த்துருவோம், நம்ம ஆஃப் ரோட்டில் வந்து கொஞ்சம் வந்து டேர்ன் பண்ண போகிறோம், டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. யா 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 வெல், நான் கீழே வந்து கால் வைக்கலை, கால் வைக்காமல் இருந்ததுப்பறம் யா குட் டேர்னிங் ரேடியஸ். ஸோ ஆஃப் ரோட்டில் மெயினாக கன்சிஸ்ட் பண்ணுறது வந்து சஸ்பென்ஷன் தான். சஸ்பென்ஷன் வந்து நல்லா இருக்குது, ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சஸ்பென்ஷனில் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் வந்து கேடிஎம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ BMW GS 310 வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஹேண்ட்லலாம் வந்து பெயின் இருக்க மாதிரி இருக்குது ஆஃப் ரோடிங் போகிறப்ப, ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் சாஃப்டர் சைடில் வந்து பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் மற்றபடி வந்து டயர்ஸ் ஆகட்டும், ஒரு இன்ஜினோட ரா பவர் ஆகட்டும், அதெல்லாமே வந்து வேறு லெவல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட்டு இந்த பைக்கை வந்து யார் யார் வந்து வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு, ஹைட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 5.7 அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணுங்கள்.
ஸோ அது கீழே இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து இந்த பைக்கை வந்து சூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப 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 கஷ்டம் ஓகேங்களா. ஸோ ஹைட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மேஜராக வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 251,000 சம்திங் எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸ் வந்து வருது. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் வந்து ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நியர்பை ஷோரூம்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ப்ரைஸ். ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டு. ஸோ ஹிமாலயன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இதில் இருக்குது, ஹிமாலயனில் இருக்க வந்து எல்லாமே இருக்குது. அண்ட் பிஎம்டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ப்ரைஸில் வந்து வச்சிருக்காங்க. ஸோ 355,000 வந்து வச்சிருக்காங்க ஆன் ரோடு. அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 280 அப்படி வந்துடும் உங்களுக்கு ஆன் ரோடு வரும்போது. ஸோ செம்மையாக இருக்குது. அட்லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கும்போது எனக்கு வந்து பைக் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நானும் வந்து ஒரு அட்வென்ச்சர் பைக் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அப்கிரேடில். ஸோ ஹேண்டில் பார்த்தா வந்து ரொம்ப கம்ஃபர்டாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ்லாம் வந்து இல்லை, வேறு எனக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து எதுவுமே ஃபீல் ஆகலை. வைப்ரேஷன்ஸ் பற்றி கேடிஎம் வந்து சொல்லவே தவிர நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், ஒரு பெட்டரான ஒரு அட்வென்ச்சர் பைக் தான். ஸோ உண்மையிலே வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ஆஃப் பண்ணுங்களே கொஞ்சம் வந்து எனக்கு வந்து லைட்டாக ஹேண்ட்ஸில் வந்து பெயின் இருக்குது அவ்வளோதான். மற்றபடி வந்து என்ஜின் ரிஃபைன்மெண்ட் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து டாப் நச்சாக இருக்குது கேடிஎம் அட்வென்ச்சர் 250. ஓ யா, டோட்டலி ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் வந்து ஹைட்டாக ஃபீல் ஆகுது கால் தூக்கி போடும்போது. கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப மேலே நான் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பெயின் வருது. ஸோ மற்றபடி வந்து வண்டி வந்து வேறு லெவல் செம்மையாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அட்வென்ச்சர் 250 ஸோ வாங்க போகணும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சீ யூ அட் நெக்ஸ்ட் கண்டென்ட் கைஸ். பை.